அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம். நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில் வரலாறு பற்றி வாருங்கள் பார்ப்போம். சனீஸ்வர பகவான் எல்லா கோவில்களிலும் சனி பகவான் நவகிரகத்தில் ஒருவராகத்தான் காட்சி தருகிறார். தமிழ்நாட்டில் திருநள்ளாறுக்கு அடுத்தபடியாக தனியாக ஒரு கோவில் இருக்கிறது என்றால் அது இந்த குச்சனூர் சனி பகவான் கோவில்தான். இங்குள்ள சனி பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து நீக்கியதாக வரலாறு கூறுகிறது. சனி பகவான் இங்கு சுயம்புவாக அருள் பாவிப்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. இங்கு காகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த கோவிலில் பூஜை முடிந்தவுடன் பிரசாதமானது முதலில் காகத்திற்கு தான் வைக்கப்படும். காகம் எடுக்காவிட்டால் அது அபசகுணமாக கருதப்பட்டு பூசாரிகள் சனீஸ்வர பகவானிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் பிரசாதத்தை காகத்திற்கு வைப்பார்கள். காகம் பிரசாதத்தை உண்டால்தான் பூஜை நிறைவடைந்ததாக அர்த்தம். பின்புதான் பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகிப்பார்கள். எல் பொங்கல் வைப்பது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பாகும். இப்போது தொடர்ந்து இந்த கோவிலின் வரலாற்றை பார்ப்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தினகரன் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அந்த மன்னனுக்கு வெகு நாட்களாக குழந்தை பிறக்காமல் இருந்தது. குழந்தை வரம் வேண்டி இறைவனை தினந்தோறும் பூஜித்து வந்தான். அப்போது ஒரு அசரீரி குரல் ஒலித்தது. உன் வீட்டிற்கு பிராமண சிறுவன் ஒருவன் வருவான். அவனை நீ பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என கூறியது. மன்னனும் அவன் வீட்டிற்கு வந்த பிராமண சிறுவனினை வளர்த்து வந்தான். மன்னனுக்கு அசரீரி குரல் ஒலித்தபடி குழந்தை பிறந்தது. மன்னனுக்கு பிறந்த குழந்தைக்கு சதாகன் என பெயரிட்டு வளர்த்து வந்தான். வளர்ப்பு மகனின் பெயர் சந்திரவதனன். ஆனால் மன்னனுக்கு பிறந்த குழந்தையை விட வளர்ப்பு மகனான சந்திரவதனுக்குத்தான் அதிகமான அறிவாற்றலும் திறமையும் இருந்தது. இதனால் மன்னனின் முதல் வாரிசான சந்திரவதனுக்கே முடிசூட்டப்பட்டது. அந்த சமயம் மன்னன் தினகரனுக்கு ஏழரை சனி பிடித்தது. வளர்ப்பு மகனாக இருந்தாலும் எனக்கு முடிசூட்டிய என் தந்தைக்கு சனி பகவானின் தாக்கம் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் சந்திரவதனுக்கு தோன்றியது. இதனால் சந்திரவதனன் சுரபி நதிக்கரைக்கு சென்று இரும்பால் சனியின் உருவத்தை வடிவமைத்து வழிபட்டான். தன் தந்தைக்கு எந்தவிதமான துன்பமும் ஏற்படக்கூடாது என்றும், தன் தந்தைக்கு ஏற்பட இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் அந்த சனி பகவானிடம் வேண்டிக் கொண்டான் சந்திரவதனன். இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சனி பகவான் ஏழரை நாளிகை மட்டும் சந்திரவதனனை பிடித்து கொண்டார். வேண்டுதலை நிறைவேற்றி அதன் பின்பு சந்திரவதனின் முன் தோன்றிய சனி பகவான், உன்னை போன்ற நியாயமாக நடந்து கொள்பவர்களை நான் பிடிக்க மாட்டேன் என்றும், இப்போது உன்னை பிடித்ததற்கு காரணம் உன் முன்ஜென்ம வினைதான் என்றும் கூறி மறைந்தார். இதன் பிறகு சந்திரவதனன் சனி பகவானை வணங்குவதற்காக குச்சுப்புல்களை சேகரித்து ஒரு கூரை அமைத்து சனி பகவானுக்கு ஒரு கோவில் எழுப்பி வழிபட்டு வந்தார் என்று கூறுகிறது வரலாறு. குச்சினால் அமைக்கப்பட்ட கோவில் உருவாக்கப்பட்டதால் இந்த ஊருக்கு குச்சனூர் என்ற பெயர் வந்தது. அந்த நாளில் இருந்து சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் விமோச்சனம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஏழரை சனியின் தாக்கத்தால் கஷ்டப்படுபவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் சனி பகவானின் தாக்கமானது குறைந்து நன்மை ஏற்படும். இந்த கோவிலுக்கு எப்படி போகணும், இந்த கோவிலோட தரிசன நேரம் என்ன, அனைத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.